அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகு இதில் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது அமரர் கல்கியோட பொன்னியின் செல்வன் பாகம் 2 சுழற்காற்று. சோழ மன்னர்களை பற்றின விவரமான செய்திகள் முதல் பாகத்தோட சுருக்கம். அப்புறம் இரண்டாம் பாகத்தில் இலங்கையில் இருக்கிற இடங்கள் பற்றின விரிவான விளக்கம். இது எல்லாத்துக்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 2 அத்தியாயம் 8 பூதத்தீவு. வந்தியத்தேவன் வந்து அவசர புத்தியில் கடலில் குதிச்சிட்டான். பூங்குழலி வந்து அவனோட முகத்தில் நெத்திக்கு நடுவில் ஒரு குத்து விடவும் அவனோட நினைவு இழந்து போயிடுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வானமாதேவி இருக்காளே, அதாவது ஆகாசம், அவ புத்தி விசாலத்தில் மனித குலத்துக்கு சமம். பரஞ்சோதி ஆகிய இறைவன் வந்து மனிதர்கள் அவரை வந்து இதய ஆகாசத்திலிருந்து நழுவி செல்ல விட்டுருவாங்க, இதயத்திலேயே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருண்ட ஆலயங்களோட பிரகாரங்களில் கற்ப கிரகங்கள்ல எல்லாம் லட்ச தீபம் ஏற்றி அந்த பரஞ்சோதியை தேடுவாங்க. தன்னோட இதயத்தில் வச்சிருக்கணும், அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த வானமாதேவியும் புத்திசாலி போல அதே காரியத்தை தான் தினமும் பண்ணுறான். ஜோதி மயமான சூரிய பகவானை தன்னோட வசத்திலிருந்து கடலில் நழுவ விட்டுறா. அதுக்கப்புறம் நாதனை காணோமே அப்படிங்கிற கவலை, அதனால் லட்ச தீபம் ஏற்றி சூரியனை தேடுறா. லட்ச தீபம் மட்டுமா ஏற்றுறா, கோடானு கோடி தூங்கா விளக்குகளை ஏற்றி இரவெல்லாம் அவளும் தூங்காமல் சூரியனை தேடிக்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவனுக்கு உணர்வு வந்து கண்ணை திறந்து பார்த்தப்ப கண்ணுக்கு முன்னாடி 1000 தீபச் சுடர்கள் மின்றதை பார்க்குறான். எந்த கோவிலில் இவ்வளவு அலங்காரமாக லட்ச தீபம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு வியக்கிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தீபங்கள் இல்லை, வானத்தில் சுடர் விடுற நட்சத்திரங்கள் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டான். படகுல நம்ம அண்ணாந்து படுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் தான் இடுப்பை சுற்றி ஈர துணி மேலே கயிறு ஒன்று கட்டியிருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். ஜிலு ஜிலு ஜிலுன்னு குளிர்ந்த காற்று அவன் மேலே படுது. அது அவனுக்கு ஒரு எல்லையில்லாத சுகம், அமைதியை கொடுக்குது. அமைதியான கடலில் கேட்குற அந்த ஓங்கார நாதம் அவனோட உள்ளத்தில் ஒரு அபூர்வமான சாந்தி கொண்டு வந்துச்சு. அந்த நாதத்துக்கு நடுவில் ஒரு கீதம் கேட்டுச்சு, ஒரு பாட்டு. அது என்ன பாட்டு, அவன் அதுக்கு முன்னாடி எங்கே எப்போ கேட்டிருக்கான்? அடங்கி நிற்கும் மாறுதாம் தவழ்ந்து வாரோம் காரிகையால் உழந்த நீலே காற்று சூழன்றடைப்பதும் ஏனலை கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதே நீலமகளும் துயிலுகையில் நெஞ்சகம்தான் பதைப்பதும் ஆஹா, அந்த விசித்திரமான பெண் பூங்குழலி சட்டுன்னு நிமிந்து உக்காந்துட்டான். ஆமாம், அவதான். படகு தள்ளிக்கிட்டு இருக்கா, அந்த சோக பாட்டை பாடிக்கிட்டே படகு வலிக்கிறா. கார் இருளில் ஒரு மின்னல் மின்னி அவனுக்கு வந்து நிறைய பொருள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருந்த மாதிரி முன்னிரவில் நடந்தது எல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது பளிச்சுன்னு. அதாவது அவன் கடலில் தத்தளிச்சப்ப பூங்குழலியும் கடலில் குதிச்சு அவனை நோக்கி வந்தது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து நம்மளை காப்பாற்றி படகுல ஏற்றிருக்கணும், படகு அசைகிறப்ப நம்ம மறுபடியும் கடலில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இடுப்பை சுற்றி குறுக்கு கயிறு கட்டி அந்த கட்டையில் சேர்த்து கட்டியிருக்கா. கயிறு உடம்பு தோலில் பட்டு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி அரை சுற்று ஆடை மேலே சுற்றி கட்டியிருக்கா. இடுப்பு துணியை சுற்றி அரை சுருளை வந்தியத்தேவன் மறுபடியும் தொட்டு பார்த்துக்கிட்டான். பணம் ஓலை பத்திரமா இருக்குது. ஆஹா, இந்த பொண்ணு மேலே நம்ம சந்தேகப்பட்டமே இவ்வளோ பெரிய தவறு. ஏதாவது துர்நோக்கம் இருந்துருந்துச்சுன்னா அவன் நம்மளை காப்பாற்றிருக்கவே மாட்டாள். கையெல்லாம் சளைச்சு போய் உணர்வே இழந்த நம்மளை வந்து கடல்லிருந்து பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து படகுல ஏற்றுறதுக்கு இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும்.
எப்படி தன்னந்தனியாக பண்ணாளோ, அபூர்வமான நங்கை இவ அப்படின்னு நினைக்கிறான். இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவ எந்திரிக்கிறான். நம்ம முழிச்சிட்டோம் அப்படிங்கிறத பார்த்து தான் வர்றாளா? வந்து என்ன செய்ய போறா? இல்லை இல்லை, அவள் பாய் மரத்தில் பாயை கட்ட போறா. அதுவும் எவ்வளவு கடினமான வேலை தன்னந்தனியாக செய்கிறா. கூப்பிடுறான், பூங்குழலி பூங்குழலி. ஓஹோ, முடிச்சிட்டியா? என் கட்டை அவுத்து விடு, நானும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா. நீ சும்மா இருந்தால் போதும், அதுவே பெரிய உதவி. கயிற்று அவுக்கணும்னா நீயே அவுத்துக்கோ, ஆனால் மறுபடியும் தயவு செஞ்சு கடலில் குதிச்சிடாத அப்படின்னா. வந்தியத்தேவன் கட்டியிருந்த கயிற்றை வந்து அவுத்துக்கிட்டான். பூங்குழலி வந்து பாய் மரத்தை தூக்கி நிப்பாட்டினா, அதில் பாயை விரித்து பறக்க விட்டான். படகு இப்போ உல்லாசமாக போச்சு, வேகமாக போச்சு. சமுத்திரகுமாரி, ஏன் தாகமாக இருக்குது? உப்பு தண்ணி குடிச்சிருக்கல்ல, தாகம் எடுக்காமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சுரை குடுக்கை அதை எடுத்துக்கிட்டு வந்தான். உனக்கு சாப்பாடு கூட நான் கொண்டு வந்தேன், நீ கடலில் குதித்த வேகத்தில் அது விழுந்துருச்சு. நல்ல வேளையாக அந்த சுரை குடுக்க தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். அதை மூடியிருந்த தக்கையை எடுத்துகிட்டு கொடுக்குறான். வந்தியத்தேவன் வந்து அதை வாங்கி தண்ணி குடித்தான். தொண்டையை கணச்சி சரி பண்ணிக்கிட்டான். உன்னை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், அதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னா. அதனால் எந்த பாதகமும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, பொழுது விடிஞ்சால் பிரிஞ்சிட போகிறோம். இப்போ நேரம் என்ன? ஆ, வானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ, சப்தரிஷி மண்டலத்தை பாரு அப்படின்னு சொன்னான். சப்தரிஷி மண்டலம் அப்படின்னா வட திசையில் இருக்கிற ஒரு நட்சத்திர குழு வகை. பெருங்கலப்பை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரீசி, அத்திரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர் அப்படிங்கிற ஏழு ரிஷிகளை குறிக்கிற மாதிரி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும். அதுதான் வந்து சப்தரிஷி மண்டலம். பூங்குழலி அப்படி சொன்னது வந்தியத்தேவன் வட திசையில் அடிவானத்தில் பார்க்குறான். அவன் படகு ஏறுறப்ப பார்த்ததுக்கும் இப்பைக்கும் இந்த சப்த ரிஷிகள் வந்து இடம் மாறி பாதி வட்ட வந்திருந்தாங்க. அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பாரு, வசிஷ்டரோட எப்படி ஒட்டிக்கிட்டே வருது. அதிசயம்தான், துருவ நட்சத்திரம் மட்டும் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. வானவெளி இருக்குல்ல, அதுவும் மூளை கடலும் வந்து சேர்ற அந்த இடத்துல துருவ நட்சத்திரம் யுக யுகமாக நிலச்சி நிற்கிது. துருவ நட்சத்திரம்ங்கிறது போல் ஸ்டார், வடக்கு பக்கம் அசையாமல் இருக்கிறது. துருவம் அப்படின்னா நிலையானது. நடுக்கடலை திசை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறது வந்து இந்த துருவ நட்சத்திரம் தான். எத்தனையோ கப்பல் மாலுமிகளுக்கு வழி திசையெல்லாம் காட்டிக்கிட்டு வருது. அதை யாருக்கோ உதாரணமாக சொன்னாங்களே, யார் சொன்னால், யாரை சொன்னாங்க? ஆ, ஞாபகம் வந்துருச்சு, குடந்தை ஜோதிடர் சொன்னார். இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு வடதுருவத்தை உதாரணமாக சொன்னார். இளவரசரை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு உண்மையிலேயே கிடைக்க போகுதா? இந்த பெண்ணோட உதவியால் கிடைக்க போகுதா? இப்போ பூங்குழலி வந்து அவள் இடத்துல போய் உக்காந்துக்கிட்டா. நேரம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? மூணாம் ஜாமத்தில் பாதி நடக்குது, காற்று திரும்பிடுச்சு, பொழுது விடுகிறப்ப நாகத்தீவுக்கு போயிடுவோம் அப்படின்னா. நாகத்தீவா அப்படின்னு திடுக்கிட்டு கேட்குறான். ஆமாம் ஆமாம், இலங்கையோட வட பகுதி ஓரத்தில் நிறைய தீவு இருக்குது, அதில் ஒன்று நாகத்தீவு. அதில் இறங்கினா மறுபடியும் கடலை கடக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை, கரை வழியாகவே இலங்கை தீவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன இறக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னா பூங்குழலி. எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சையில் உனக்கு நான் நன்றி செலுத்தணும். நீ என்கிட்ட ஒரு பிரதி உபகாரம் கேட்க போகிறதா சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன், உன்கிட்ட நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, நீ நன்றியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவள் இப்படி குற்றம் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டான் வந்தியத்தேவன். இன்னொரு தடவை அந்த அரை சுற்று சுருளை வந்து தடவி பார்த்துக்கிட்டான். பார்த்துக்கிட்டு, சமுத்திரகுமாரி, நேற்றுக்கு வந்து உன்னை சந்தேகித்து நான் நடந்துக்கிட்டதை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குது, அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். ஆகட்டும், நீயும் அதை மறந்துடு, நடக்க வேண்டியதை பற்றி யோசி. இலங்கையில் உன்னை நான் இறக்கி விட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இளவரசர் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்குறான். இந்த கடலை கடக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச கடவுள் அதுக்கும் உதவி செய்வார். கடவுள்கிட்ட உனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை போல. நம்மளை மாதிரி அற்ப மனிதர்களோட வேலையிலெல்லாம் கடவுள் வந்து சிரத்தை எடுத்துக்கிட்டு உதவி செய்வார்னு நீ நினைக்கிறியா? அவ்வளவு தூரம் தத்துவ விசாரணையெல்லாம் நான் செஞ்சதில்லை பூங்குழலி,
ஏதாவது கஷ்டமோ அபாயமோ கடவுளை வந்து பிரார்த்திப்பேன். கடவுளும் எனக்கு உதவி செய்வார். இந்த கடலில் படகு தள்ளுறதுக்கு கடவுள் ஒன்று அனுப்பி வச்சார்ல, அந்த மாதிரி. ஆஹா, அவ்வளவு கர்வமெல்லாம் உனக்கு வேணாம். நான் ஒன்றும் உனக்காக படகு தள்ளுறதுக்கு வரல. என்ன உதவி செய்கிறதுபடி கடவுள் வந்து கனவுலையும் சொல்லலை. சரி, அப்புறம் எதுக்கு நேற்று என்னையை காப்பாத்தின, இப்போ படகு தள்ளிக்கிட்டு வர? அதை பற்றி நீ கேட்க வேணாம், அது என்னோட சொந்த விஷயம் அப்படின்ட்டா பூங்குழலி. வந்தியத்தேவன் அப்படியே மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்துட்டான். அவனோட கர்வமான உள்ளத்தில் வந்து ஒரு எண்ணம், ஒருவேளை நம்ம வீர சௌந்தரிய வடிவ அழகை பார்த்து இந்த பொண்ணு நம்மளை காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு நினச்சான். அப்புறம் வந்து அந்த நினப்பெல்லாம் மாற்றிக்கிட்டான். இவளோட பேச்சு நடவடிக்கையெல்லாம் அப்படியெல்லாம் இல்லையே, வேறு ஏதோ மர்மமான காரணம் இருக்குது, நம்ம தான் இவள் வாயை பிடுங்கி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஒரு விஷயத்தை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா. அது என்ன, உனக்கு கூடவா கவலை இருக்குது? இலங்கையில் காடும் மலையும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் பாதிக்கு மேலே காடும் மலையும் தான். காட்டு மிருகமெல்லாம் அங்கே அதிகம்னு சொல்கிறாங்க. ஆமாம், காட்டு யானைகள் மந்தை மந்தையாக போய்கிட்டு இருக்கும். சில சமயம் காடுகளுக்கு வெளியேயும் யானை கூட்டமெல்லாம் வந்துடும். இலங்கையில் இருக்கிறவங்கெல்லாம் காட்டுமிராண்டி மக்கள்னு கேள்விப்பட்டிருக்கேன் பூங்குழலி. அது முழுப்பை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா சரி, நீ சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட காட்டு பிரதேசத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒன்றும் கஷ்டமில்லை, கடவுள் உதவி செய்வாருன்னு நீ சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், சூரியன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு முதல் நினச்சேன். இப்போ என்ன நினைக்கிற வேறு விதமாக? சூரியனை மேகம் மறைச்சிருக்கலாம், அல்லது கடலுக்கு அடியில் போயிருக்கலாம். இந்த சூரியனை எந்த மேகமும் கடலும் மறைக்க முடியாது. பொன்னியின் செல்வரை மறைக்க முயற்சி பண்ணால் அந்த மேகம் கூட ஒளி பெறும், கடல் வந்து ஜொலிக்கும் அப்படின்னா. அவளுக்கு அப்படி ஒரு உற்சாகம் இதை சொல்கிறப்ப. சோழ நாட்டு பிரஜைகள் எல்லாருக்குமே அப்படி தான். அதே மாதிரி பூங்குழலியும் இளவரசரை வந்து தெய்வமானு நினைக்கிறாள். அப்படி என்ன வசீகர சக்தி இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படின்னா இலங்கையில் இளவரசரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைன்னு சொல்கிற அப்படித்தானே? சோழ சைன்யம் எங்கே இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே போ, இளவரசர் இருக்கிற இடம் தானாக தெரிஞ்சு போகுது. அது எப்படி, இலங்கையில் பாதி அளவு வரைக்கும் சோழ சைன்யம்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். ஆமாம், மாதோட்டத்திலிருந்து புலஸ்திய நகரம் வரைக்கும் சோழர் படை பரவி இருக்குன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா பூங்குழலி. மாதோட்டம், புலஸ்திய நகரம், இதெல்லாமே வந்து இலங்கையோட வடமேற்கு பகுதியில் இருக்கிறது. வடமேற்கு பகுதியில் மகா துவட்டாபுரம் அப்படிங்கிற இடத்த தான் வந்து மாதோட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. துவட்டா அப்படின்னா விஸ்வகர்மன் அப்படின்னு அர்த்தம், தேவதச்சன் அவன். இலங்கையோட தென்கிழக்கில் இருக்கிறது வந்து புலஸ்திய நகரம், புலத்தருவை அப்படின்னு பேர். புலஸ்தியருங்கிறது ஒரு ரிஷியோட பேர், அவர் பேரில் இருந்த நகரம். அப்போது அங்கேருந்து இங்கே வரைக்கும் மாதோட்டம்ங்கிறது வடமேற்கு பகுதியிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற புலஸ்திய நகரம் வரைக்கும் சோழ சைன்யம் வந்து பரவியிருக்கு. பின்னர் அவ்வளோ பெரிய பிரதேசத்தில் இளவரசர் எங்கே இருக்காரோ, காட்டு வழியில் தேடி போனால் அவரை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகும். இந்த ஓலையை உடனே கொடுக்கணும். நீ தான் ஓலையை பார்த்துட்டல, எவ்வளவு அவசரம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறான். இதுக்கு வந்து பூங்குழலி எதுவுமே பேசலை. இளவரசர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிச்சுன்னா அலையாமல் அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக போயிடலாம் அப்படின்னா வந்தியத்தேவன். அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா பூங்குழலி. ஆ, இருக்கும்னு நம்பி தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் காலையில் உன்கிட்ட என்ன சொன்னேன், நாகத்தீவில் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னேன்ல? ஆமாம், நாகத்தீவுக்கு பக்கத்தில் பூதத்தீவுன்னு ஒன்று இருக்குது. என்னது பூதத்தீவா? தீவோட பேரை கேட்கவே பயமாக இருக்கே அப்படிங்கிறான். பயப்படாத, முதல்ல அந்த தீவோட பேர் வந்து போதத்தீவு. புத்த பகவான் வந்து ஆகாச மார்க்கமாக இலங்கைக்கு வந்தப்போ மொத மொதல் அந்த தீவில் தான் இறங்கினாராம். அங்கே இருக்கிற அரச மரத்தடி அடியில் உட்காந்துருக்கிறப்ப தான் புத்த தர்மத்தை வந்து போதனை பண்ணாராம் எல்லாருக்கும். அதனால போதத்தீவுன்னு பேர். ஓஹோ, அப்படியே அதை பூதத்தீவுன்னு மாற்றிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், பூதத்தீவு அப்படிங்கிற பேரை கேட்டே உன்ன மாதிரி நிறையா பேர் பயப்படுவாங்க. அதனால் நிறையா பேர் அந்த தீவுக்கு வந்து போகிறதும் கிடையாது.
பூதத்துக்கு பயப்படாதவங்க தான் அந்த தீவுக்கு போவாங்க. அதாவது உன்ன மாதிரி தைரியசாலிகள் பூங்குழலி. கொள்ளி வாய்ப்பு சாசுக்கெல்லாம் பயப்படாத ஆளுல நீ. சரி, இப்போ பூதத்தீவில் என்ன அப்படின்னு கேட்குறான். பூதத்தீவோட கரையில் ஒரு நாழிகை நேரம் நீ தாமதம் பண்ண அப்படின்னு சொன்னால் பொன்னியின் செல்வர் இப்போ இலங்கையில் எங்கே இருக்காரு அப்படின்னு நான் விசாரித்து சொல்லுவேன். பூதத்தீவில் நீ யாரை விசாரிப்ப? பூதத்தீவில் ஒரு பூதம் இருக்குது, அதை விசாரிப்பேன். அந்த பூதத்தை எனக்கும் காட்டுவியா அப்படின்னு கேட்குறான். அதுதான் முடியாது. நீ எனக்கு பின்னாடி தீவுக்குள்ளே வரக்கூடாது. கரையில் படகை பார்த்துக்கிட்டு காத்திருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு. நானாக போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டான் வல்லவரையன். காற்று சுகமாக அடிக்குது. பாய் மரத்தோட உதவியால் படகு விர்றுன்னு கடலை கிழிச்சிக்கிட்டு போகுது. கடலோட ஓங்கார நாதம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வந்தியத்தேவனோட கண்களை சுத்திக்கிட்டு தூக்க வருது. முழிச்சிருக்கிற விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு லேசாக நழுவி போகிறான். பூதத்தீவில் அப்படி யார் இருக்காங்க? பொன்னியின் செல்வர் எங்கே இருக்காரு அப்படின்னு சரியாக தெரிஞ்ச ஆள் யாரோ இருக்காங்க பூதத்தீவில். அவங்களுக்கும் பூங்குழலிக்கும் என்ன சம்பந்தம்? பூங்குழலிக்கு பொன்னியின் செல்வரை பற்றி பேசினதும் என்ன அப்படி ஒரு உற்சாகம்? வந்தியத்தேவன் கிட்டேருந்து அவள் எந்த மாதிரி பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்குறா? இதெல்லாம் மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் 9. நன்றி. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் எங்கள் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி.